같이. லக்ஷ்மி எனக்கு மருமக இல்லைங்க, மக மாதிரி. இனிமே நீங்க அவளை பத்தின கவலையை விட்டுருங்க, நான் அவளை நல்ல முறையில பாத்துப்பேன். இதெல்லாம் அத்தை தான் சொன்னாங்களா? இது கனவா இல்ல நிஜமா? லக்ஷ்மி, என்ன உன் கைய நீயே போட்டு கிள்ளிட்டு இருக்க? அதுக்கு இல்லைங்க, இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமானு எனக்கே தெரியல, அதான் நானே கிள்ளி பாத்துக்கிட்டேன். உங்க அண்ணன் அண்ணி வந்து ஒன்னு பாத்துட்டு போனதை பத்தி சொல்றியா? அண்ணனும் அண்ணி சேர்ந்து வந்திருந்தாலும் அண்ணன் வந்த நோக்கம் வேற, அண்ணி வந்த நோக்கம் வேற. அதெல்லாம் விடுங்க, அத பத்தி நான் யோசிக்கல. கொஞ்ச நாளா அத்தை மேல ரொம்ப பாசம் காட்டுறாங்க, எனக்கு அதாங்க ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எங்க அம்மாவோட கோவத்துக்கு ஆயுசு கொஞ்ச நாள் தான், அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன பாக்குற? எங்க அம்மா கோவத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு தாம் தும்னு குதிப்பாங்களே தவிர, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு மனுஷங்க மேல கொல்ல பாசம். மத்தவங்க மேலே அப்படின்னா ஒரே மருமக. ஆஹா, எங்க அம்மா சொன்ன மாதிரியே இருக்கட்டும், ஒரே மக. உன் மேல பாசம் இருக்காதான்? அப்படியே செய்யறேன். லட்சுமி, இது வந்துட்டு அம்மா மாறிட்டாங்கன்னு சொல்லி இவ அதுக்கு மேல மாறிட்டாள். இந்த பொம்பளைங்க சேர்ந்தாலும் சரி பிரிஞ்சாலும் சரி, ஆபத்தனமும் ஆம்பளைங்களுக்கு தான். அட்டே, நான் என்ன போக மாட்டேன் சொல்றேன், உங்க புள்ளைய கூட்டிட்டு போக சொல்லுங்க. என்ன, என்ன பத்தி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்றியா? எங்க லட்சுமி கூட்டு போக சொல்ற? விஜய், உனக்கு பொண்ணு பார்த்து எந்த பொண்ணுமே சரியா அமையாதப்ப. உனக்கு கல்யாணம் ஆன உடனே பாசனூர் அங்காள பரமேஸ்வரிக்கே அடியளந்து கும்பிடுறதாகவும் கற்கட ஒரு கருப்பராயனுக்கு பொங்கல் வச்சு படைக்கிறதாகவும் வேண்டிக்கிட்டேன்ப்பா. லட்சுமிய கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்துருப்பா. சரிம்மா, ஆனா என்ன இப்ப திடீர்னு சொல்றீங்க? சொன்னா என்ன, எதை தள்ளி போட்டாலும் தெய்வ காரியத்தை மட்டும் தள்ளி போடக்கூடாது. சரி லட்சுமி, ஆனா ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்க, நம்ம வேணா ஞாயிற்றுக்கிழமை போலாமே. டேய், நீ என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கா போற? நம்ம ஆஃபீஸ் தானடா, வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, இன்னைக்கே போயிட்டு வந்திருப்பா. லட்சுமி, உன்னை ரெடி பண்ணி கூட்டு போமா, இவன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரிங்க, கிளம்பு. சரி, ஓகே, கிளம்புறோம். கோயிலுக்கு போயா? போ போ, உனக்கு இருக்குடி. சரிம்மா, அப்ப நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். சரிப்பா, ரெண்டு பேரும் நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாங்க, புரிஞ்சதா? சரிங்க அத்தை. ஹலோ, நான் ஜானகி பேசுறேன். சொல்லுங்க சமதிமா. நீ சொன்ன மாதிரியே விஜயும் லட்சுமியும் கோயிலுக்கு புறப்பட வச்சுட்டேன். மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்க. சரி. இந்த மூசா குடும்பம் எனக்கு நல்லது பண்றாங்களா இல்ல கெட்டது பண்றாங்களா? என்னையும் அபிராமியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து என் தங்கச்சி சங்கீதாக்கு கல்யாணம் நடத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களே. வசந்தா, வசந்தா. என்னங்க? நம்ம சங்கீதா கல்யாணத்துக்கும் கணபதி கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சிட்டேன், பத்திரிக்கையும் அடிக்க போறேன், தெரியும்ல? நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. உனக்கு புரியலன்னா என்ன? உன் மகனுக்கு புரிஞ்சிருக்கும். என்னங்க, எதுக்காக இப்படி அடிக்கடி அவனை ஆழம் பாக்குறீங்க? கணபதி உங்களை மீறி அப்படி என்ன பண்ணிட போறான்? அவன் உங்க மகங்க. அதுதான் என் பயமே. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சார். வாங்க 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 வாங்க.
என்னங்க ஏதோ பயங்கயன் பேசிட்டு இருந்தீங்க யார பார்த்து பயம் எதுக்காக பயம் எல்லாம் உங்களை பார்த்து தான் பயந்துるபாங்க சும்மா இருங்க ஐயோ அப்படியேலாம் ஒண்ணு இல்லங்க நாங்க பாட்டுக்கு ஏதோ சும்மா பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் நீங்க பேசிட்டு இருங்க நான் காபி எடுத்துட்டு வரேன் சம்பந்தியம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயோ அத எப்படிங்க வீட்டுக்கு வந்த சம்பந்தியம்மாவுக்கு காபி கூடவா கொடுக்காம இருக்க முடியும் மன்னிக்கணும் நாங்க சம்பந்தி ஆகறதோ ஆகாததோ நீங்க சொல்ல போற பதில்ல தான் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க அது ஒண்ணும் இல்லங்க அவ ஆரம்பிக்க தெரியாம ஆரம்பிச்சிட்டான் இல்லங்க எதுவா இருந்தால தைரியமா கேளுங்க நாம தெளிவா பேசிட்டாதான் நம்ம குழந்தைகளோட வாழ்க்கை நல்லபடியா அமையும் ஆமாங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க யாராவது ஏதாவது எங்களை பத்தி தப்பா சொன்னாங்களா தப்பா சொல்லிருந்தாதான் ஏதோ பொறாமையிலேயோ பழிப்பகையிலேயோ சொல்லிருக்காங்கன்னு ஒதுக்கி தள்ளிடலாம் ஆதாரத்தோட எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க பாருங்க தெய்வ செஞ்சு யாரும் பீடிக்க போடாம யார் எந்த ஆதாரத்தை உங்களுக்கு அம்ச்சாங்கன்னு சொல்லுங்க உங்க மகன் கணபதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இல்லப்பா அவனுக்கும் அவ மாமா பொண்ணு தேவிக்கும் தான் கல்யாணம்னு நாங்க ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் அந்த கல்யாணமும் சபரி சங்கீதா கல்யாணத்தோட சேர்ந்து தான் நடக்க போகுது அப்படினா இந்த போட்டோல கணபதியோட இருக்குது தேவிகையா அபிராமியான்னு பாருங்க மகனா இல்ல எனக்கு ஏமா சொல்லுடா சொல்லுடா சொல்லு என்ன காரியம் பண்ணிருக்கான் பாத்தீங்களா சும்மா விட கூட நீங்க இப்படி அடிக்கிறதுக்கு போட்டோ காட்டணும் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு போலாம்னு தான் வந்தோம் என்ன ஆகணும்னு பாக்கணுமா பாக்குறேன் என்ன ஆகணுமோ அத பாக்குறேன் இதா உங்க குலதெய்வ கோயிலா சின்ன வயசுல நானும் அம்மா அடிக்கடிங்க வருவோம் அப்பெல்லாம் இந்த சாமி வந்து ஒரு மரத்துக்கில இருக்கும் நம்மள எல்லாம் காப்பாத்துற சாமி இப்படி வெயிலையும் மழையிலையும் வெறும் தரையில இருக்க நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுக்கலான்னு அம்மா கிட்ட குழந்தைத்தனமா கேட்பேன் அவங்களும் அதுக்கு சிரிப்பாங்க கடவுள் மேலேயே இறக்கப்படுற நீங்க சாதாரண மனுஷி ஏ மேல இறக்கப்பட்டது உங்க சுபாவனாலும் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் ஹலோ என்ன கோயில் வரைக்கும் வந்துட்டு இப்படி வெளில நின்று இருந்தா அர்த்தம் வா உள்ள போலாம் என்னங்க ஒரு மாலை வாங்கிட்டு வந்துருங்களே சரிங்க தாஜ்மஹால் எங்க இருக்கு மேடம் தாஜ்மஹாலா ஆமா தாஜ்மஹாலே தான் நீங்க என்ன சொல்றீங்க தாஜ்மஹால் இங்க எங்க இருக்கு
நீங்க எந்த தாஜ்மஹால கேக்குறீங்க? அதான் மேடம், இந்த உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. ஃபுல்லா ஒயிட் மார்பிள்ல கட்டிருப்பாங்களே. ஹலோ, அது இங்க இல்லங்க, ஆக்ரால இருக்கு. சாரி மேடம், அது இங்க தான் இருக்கு. உங்களுக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? பின்ன தாஜ்மஹால் இங்க இருக்குன்னு சொன்னா அதுக்கு சிரிக்காம என்ன பண்றது? நீங்க சிரிங்க அழுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா தாஜ்மஹால் இங்க எங்கேயோ தான் இருக்கு. நானே போய் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, பை பை. யார்கிட்ட லட்சுமி இப்படி பேசிட்டு இருக்கா? யாராச்சும் தெரிஞ்சவங்களா இருக்குமோ? யார்கிட்டமா பேசிட்டு இருந்த? அது ஒரு கீழ்பாக்க கேஸ்ங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டு தாஜ்மஹால் இங்க தான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கு. தாஜ்மஹால் இங்கயா? உண்மையிலேயே பைத்தியம் போல இருக்கு. வா போலாம். எப்படியோ பாதி கிணத்தை தாண்டிட்ட, மீதி கிணத்தை எப்படி தாண்டது ஐடியா? அதான் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுல, நீ எதுக்கு பயப்படுற? என்னடி அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு? அதான் உன் பொண்ணு திட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இடிச்சா பாரு, வயசுக்கு தகுந்த பேச்சாடி பேசுற. உங்க அப்பா உனக்கு செல்லம் குடுத்து குடுத்து உன குட்டிச்சவர ஆக்கிட்டாருடி. நீ வீட்ல சொல்லிடுவேன்னு பயம் இருந்திருந்தா இவ இப்படி பண்ணிட்டு வந்திருப்பாளாடி. என்னமா பேசுற? அக்கா உங்களுக்கே பயப்படல, எனக்கா பயப்பட போறா? என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி என்ன புடிச்சு திட்டுற? ஹலோ, எதுவா இருந்தாலும் அங்கேயே ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிக்கோ, நம்ம கிட்ட வேணாம். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இப்ப நான் தானே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறேன். ஐயோ, இந்த விஷயம் அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என்னோட சேர்த்து எத்தனை கொலை விழ போகுதோ கடவுளே. ஏமா பூர்ணிமா, போய் தண்ணி கொண்டாமா. சரிப்பா. ஏண்டி நம்ம கரிசல் பட்டி வாத்தியார் பையனை பாத்திருக்கியா? எதுக்கு அங்க கேக்குறீங்க? என்னடி அப்படி கேட்டுட்ட? நம்ம தரகர் தான் சொன்னாரு, நம்ம அபிராமியோட ஜாதகமும் அந்த பையனோட ஜாதகமும் சகல விதத்திலயும் பொருந்துதான். சம்பந்தம் மட்டும் நல்லபடியா அமைஞ்சதுனா நம்ம பொண்ணு காலம் பூரா கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்வா. யோ பெரிய மனுஷா, பொண்ணா பெத்து வச்சிருக்க, வாயா வழிய. எவன்டா அது? என் பொண்ணோட வளர்ப்ப பத்தி என் வீட்டுலயே வந்து பேசுறது? யாரா அது? நீதான் திருமலையா? ஆமா, நீ யாரு என் பொண்ணோட வளர்ப்ப பத்தி பேச? இன்னொரு வார்த்தை பேசுறேன். அப்ப கொலை கெஞ்சாதவனா இருந்தா பொண்ணு திருட்டு தாலி கட்டிக்கிறதுல எந்த ஆச்சரியம் படுறதுக்கு இல்ல. யாரா திருட்டு தாலிய கட்டிட்டாங்க? உன் பொண்ணுதான், ஆதாரம் வேணுமா? இந்த இத பாரு. பாத்தியா பாத்தியா, உன் பொண்ணு லட்சணத்தை, உன் வளர்ப்பு அப்படி இருந்தா அவ யார வேணா எப்படி வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்காக இளிச்சவாய் என் பையன் கணவதி தான் அவளுக்கு கிடைச்சானா? ஊர்ல வேற எந்த ஆம்பளையும் அவளுக்கு கிடைக்கலையா? பசையுள்ள இடமா பார்த்து வளைச்சு போடுன்னு நீ தான் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தியா? இன்னும் பெருசா கழுத்துல கைய வச்சா இப்ப என்ன சொல்ற? சொல்லியா சொல்லு. ஹே
உண்மையா? சொல்லு இது உண்மையா? பதில் சொல்லு டைடி, இந்த போட்டோல இருக்கிறது நீயா? சொல்லு. நானாவது போட்டோவை தான் காட்டினேன், உன் பொண்ணு தாலியை எடுத்து காட்டிட்டா. பேஷ், ரொம்ப பிரமாதம். நீ உன் பொண்ண என்ன வேணா பண்ணிக்க, ஆனா தாலியை காட்டி சென்டிமெண்டலா எங்களை ஏதாவது பிளாக்மெயில் பண்ண நினைச்ச உன் மொத்த குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. மானம் மரியாதை குடும்ப கௌரவம் எல்லாம் அடியோட போச்சுடி. உன்னை விட மாட்டேன், நீ விட மாட்டேன், விட மாட்டேன். உன்னை வளர்க்கற வீதமாடி இது முதல்ல நீ சாவடி. போச்சு போச்சு. தலைமுறை தலைமுறையா கட்டி காத்து வந்த மானம் மரியாதை எல்லாம் போச்சு.